ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வெள்ளிக்கிழமை நாட்களில் பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக வெள்ளிக்கிழமை பணம் கொடுக்கறது வாங்கிறது அப்படிங்கிறத ஓரளவு தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லியிருக்குதுங்க. வெள்ளிக்கிழமை நாட்களில் பெண்கள் வந்து இந்த மாதிரியான பணம் கொடுக்கறது வச்சுருந்தோம் அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யோகங்கள் சிறிது சிறிதாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அப்போ வெள்ளிக்கிழமை பணம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமை நாட்களிலேயே, அதாவது ஒரு நாளைக்கு முன்பாகவே பணம் கொடுக்கலாம், அல்லது சனிக்கிழமை நாட்களில் பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கலாம், அல்லது வெள்ளிக்கிழமை நிர்பந்தமாக கொடுக்க வேண்டிய அமைப்பு இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாளில் காசோலை, அதாவது வங்கியில் செக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு பணம் கொடுத்து பொருள் வாங்கிறது நல்லது. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே, ஒரு பொருள் வாங்கிறது, வீட்டுக்கு உபயோக பொருள் வாங்கிறது, மளிகை ஜாமான் வாங்கிறது கூட அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேண்டாம்னு தடுத்து நிறுத்தக்கூடிய பழக்கம் ஒரு சில பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. அப்படி கிடையாதுங்க, ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருள் வாங்கிறது வெள்ளிக்கிழமை நல்லது. வெறுமனே பணம் மட்டும், லட்சுமி கடாட்சம் பொருந்திய இந்த பணத்தை மட்டுமே ஒருவருக்கு கொடுக்கறது வெள்ளிக்கிழமை ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை அஷ்டமி வந்ததுன்னு வைங்களே, அந்த நாளில் வந்து ஆண்கள் பணம் கொடுக்கலாம், அல்லது இந்த மாதிரியான கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்தீங்க அப்படின்னு வைங்களே, சீக்கிரமே அந்த கடன் தொலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ பணம் கொடுத்தவங்க அஷ்டமி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் சிறு தொகை கொடுத்து உங்களுக்கு அஷ்டலட்சுமி வரக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொலையிலிருந்து பூரணமாக விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உருவாகணும், கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் உங்களுடைய குல தெய்வத்தையும் கால தேவ பிரம்ம தேவனையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பயப்பட வேண்டாம். நெஞ்சுக்கினிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.